சாமானியன் படம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதம். இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுடைய மக்கள் நாயகனை மீண்டும் இதே மாதிரி திரையில ஆரவாரத்தோட ஒரு ப்ரிவியூ ஷோல இவ்வளவு கைத்தட்டலோட பாக்குறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுல முதல்ல இயக்குநருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். என்னன்னா, அன்னைக்கு நைன்டிஸ் கிட்ஸ் வந்து எப்படி ராமராஜன் சாரை ரசிச்சு அந்த ராஜா சாருடைய பாடல்களை எவ்வளவு ரசிச்சமோ அதை அங்கங்க எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி திணிச்சு ஓப்பனிங் ஷாட்டே வந்து ராமராஜன் சார் என்ட்ரி அந்த கால் ஷாட்டை காமிக்கும் போது மதுரை மறி குழந்து அந்த ஊர் சைட்ல பஸ்ஸில் போடுவாங்க அந்த சாங்கை போட்டு அவர் என்ட்ரி காட்டினதே பயங்கர. ஏதோ தியேட்டர்ல ரோஹிணி தியேட்டர் அந்த மாதிரி வெற்றி தியேட்டர்ல படம் பார்த்த மாதிரி அப்படி கைத்தட்டி பார்த்தோம். ஸோ அங்கங்க அவருடைய பாடல் கிட்டச்சு. ரெண்டாவது அந்த பழைய காஸ்டியூம்ல பழைய ஹேர் ஸ்டைல மிலிட்டரியில வந்து அந்த காஸ்டியூம்ல பார்க்கும்போது சார் ராமராஜன் சார் இப்படிலாம் கூட நம்ம பார்த்ததில்லையே அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருந்தார் இயக்குனர். ரெண்டாவது, இன்னைக்கு இது ஒரு முக்கியமான கான்செப்டு. சாமானியர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இது தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல். ஸோ அதை ரொம்ப அழகான முறையில் எடுத்து காமிச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர். கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி அழகு தம்பி லியோ சிவகுமார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அவருக்கு. அவரும் அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போகணும். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நட்டினுக்கு. மீண்டும் மக்கள் நாயகனை அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வெள்ளித்திரையில் வரும்போது தியேட்டரு வந்து செம்ம அப்ளாஸோடு படம் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒர்த்து ஃபுல்லாக இருக்கு படம். தேங்க்யூ. இல்ல கண்டிப்பா இப்ப எல்லாருக்குமே இப்ப நாங்களுமே வச்சுக்கங்களேன், ஒரு அந்த மாசம் பிறந்துருச்சுன்னா அந்த லோன் கட்டணும்ன்றத நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி நம்மளால நிம்மதியான ஒரு லைஃப் வந்து இன்ன வரையும் அந்த வீடு சொந்தமாகற அளவுக்கு சொந்தமாகும் வரை நம்மளால வந்து ஒரு சந்தோஷமான லைஃப் வாழ முடியாது. அந்த ஒரு 10 நாள் ஆயிடுச்சுனாலே போன ரிங்கு வந்துட்டாலே நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. ஆகா, லோன் கட்டணுமே லோன் கட்டணுமே, இப்போதைக்கு எதை வைக்கலாம் எதை வச்சு கொடுக்கலாம், இந்த மாசம் எப்படி வந்து லோன் பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வராத அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயந்து பயந்தே தான் ஓட வேண்டியிருக்கு வேலையை தேடி. ஸோ அது வந்து அதை பேஸ் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சாமானியனுக்கும் ரொம்ப டச் உள்ள ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அதை உணரும்படியான ஒரு படமா இருக்கு. இல்ல, முத பாட்டு மதுரை மறிக்குழந்து பாட்டு, அது அதே மாதிரி பட்டு பட்டு பூச்சி போல, அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாட்டுனா ராமராஜ் சார் எல்லா பாட்டுமே பிடிக்கும். உன்ன போல ஆத்தா எல்லாமே ராஜா சாருடைய மியூசிக் இல்லாமல் சாருடைய சாங்ஸ் கிடையாது. இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மெட்டு போடுறாரோ இல்லை அவருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு பாடல் அமையுதா அதுக்கேற்ற மாதிரி வரிகள் அமையுதா அப்படின்னு தெரியாது. அது காம்போவே சரியான காம்போ. அதை மீண்டும் இங்கே வந்து அந்த பேத்தியோட சாரி மகளோட அதை பார்க்கும்போது அவ்வளவு பிரமாதமாக இருக்கு. நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ நடந்து போகையில் பாதம் நோகுமே பூவை போட்டு வாரே, அதில் நடந்து வாடி மானே, நீ நடந்து வாடி மானே. அந்த சாங்கு அந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.